So we do question number 17. Enna enna kandupidikkana dy by dx. Now we will do enna irukkum. Differentiate with respect to x. So now general math paathukura exercise 10.2. Inga vande moonu term irukku. Appo u v w. Appo rendu eduthi moonu differentiate pandrom. We write answer to and the இன்னொன்று டிஃபரன்ஷியேட் பண்ணி அகைன் அனதர் டூ அண்ட் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ யூ ரைட் எக்ஸ் பை எக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் அப்படியே எழுதிடலாம், மாற்றியும் எழுதலாம். எனி டூ யூ சி பாசிட்டிவ் அண்ட் டிஃபரன்ஷியேட் த தேர்ட் ஒன் அண்ட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் தென் பிளஸ். இப்போ இந்த ரெண்டு சேமாக இருக்குங்களா, லாக் ஆஃப் 1 plus x e power minus 3x. இதை வச்சுட்டு நம்ம டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் தென் பிளஸ். இப்போ இதுவும் இதுவும் அப்படியே இருக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் தென் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் தான் எழுதிட்டோம் இல்லையா, இங்கே ஒரு லாக் ஆஃப் 1 plus x. So, we ஏதாவது ரெண்டு எடுத்துட்டு, ஏதாவது ரெண்டு ஒன்றை வந்து d by dx எழுதுறது நம்ம எடுக்கிறோம். So, this equal to, then log of 1 plus x. இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் வந்து e power minus 3x, into minus 1, into minus 3. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் e power minus x க்கு minus e power minus x. e power minus 3x அப்படின்னா minus 3 into e power minus x. அந்த இந்த 3 வந்து இந்த சைடுக்கு வரும். தென் பிளஸ் இங்கே என்ன இல்லை t எடுத்துக்கோங்க log of 1 plus x e power minus 3x. இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் என்ன, x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் 2x, ஃபார்ம்ல என்ன n into x power n minus 1. Then இதெல்லாம் ஜீரோ, log of constant ஜீரோ, then plus x ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ். இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் லாக் என்ன வரும், 1 by x. ஸோ 1 by 1 plus x log of x d of log x equal to 1 by x. ஒன் பிளஸ் எக்ஸ்னால இதனுடைய ஒன் என்ன இது ஜீரோ ஆயிருந்தே, அது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஜீரோ. ஸோ அதை நம்ம விட்டுருவோம், எக்ஸுக்கு 1, அவ்வளோதான் இந்த பார்ட் ஓவர். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் விடுவிக்கணும். இதில் வந்து நம்ம இந்த இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் இல்லையா, எல்லாத்தையும் காமனாக எடுத்துடும், இந்த டேர்மை காமனாக விழுந்துட்டோம்னா மீன் என்ன இருக்கு, இங்கே மைனஸ் த்ரீ இருக்கு, தென் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் தென் திஸ் ஒன். அதுக்கப்புறம் இங்கே லாக் ஆஃப் 1 plus x இங்கே 2x, தென் இயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் தென் 1 plus x. ஸோ இந்த சம் வந்து ஓவர், இதனுடைய அடுத்த சம் இப்போ தெரியும். ஸோ இதனுடைய அடுத்த கொஸ்டின் வந்து என்ன, 18th கொஸ்டின், y equal to sin x டிகிரி. டிகிரியை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரேடியன் மெத்தடாக மாற்றணும். நம்ம இந்த டிகிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன மாற்றணும், ரேடியன் மெத்தடாக மாற்றணும். ஸோ ரேடியன் மெத்தடாக மாற்றுறப்போ நம்ம எதாவது மல்டிப்ளை பண்ணணும், 5 by 180 degrees மல்டிப்ளை பண்ணணும். நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ 5 by 5x, இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால 5x by 180 degrees அப்படின்னு மாற்றணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ வாட் இஸ் எக்ஸ், டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைனுக்கு என்ன வரும், காஸ் இல்லையா, டி ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ். ஸோ காஸ் எக்ஸுங்கிற இடத்துல இது இருக்கு, பை 180
x into inner function. Inner function of inner d by dx of this 5x by 180. Now, x is 1 and I is 1. Now, 5 by 180 மட்டு வரும். என்ன இந்த d of x என்ன 1 அப்ப இது 1 னு மாறிடும். சோ மிச்சம் என்ன இருக்குது 5 by 180 into cos of 5x by 180. சோ the answer for this 5 by 180 cos of 5x by 180. நான் ஒரு டம் இருக்கு டெப் வீடு. இப்ப இது வந்து லாஸ்ட் क्वेश्चन இந்த வீடியோல நம்ம என்ன மாத்த போறோம்னா இங்க பேஸ் வந்து 10 இருக்கு இல்லையா பேஸ் 10 வச்சு நம்ம போடுறது நம்ம என்ன வச்சு போடுறோம்னா பேஸ் ஈ வச்சு கொண்டு வந்து போடுறோம் சோ இதை நம்ம எப்படி மாத்திடுறோம்னா log இஸ் டு த பேஸ் ஈ இன்டு log ஈ இந்த இடத்துல நமக்கு என்ன வருது இங்க 10 இருக்கு இல்லையா log 10 டு த பேஸ் ஈ இந்த இடத்துல log x to the base b இப்படி எழுதுறோம் எப்படின்னா இது இ கேன்சல் ஆகி பழையபடி இது வர மாதிரி நம்ம எழுதிக்கணும் log e to the base 10 அப்புறம் log n to the base e நமக்கு இது இதுவும் கேன்சல் ஆகிட்டு பழையபடி இது நமக்கு log x to the base 10 அப்படின்னு சொல்லி வர மாதிரி நம்ம அதை வந்து மாத்திக்கணும் ஸோ this is equal to இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் dy by dx கண்டுபிடிக்கணும் இது வந்து ஜஸ்ட் இது த்ரீ டேட் கான்ஸ்டன்ட் இது கான்ஸ்டன்ட் மட்டும்தான் நமக்கு ஏன்னா இந்த பேஸ் 10 வந்ததுனாவே அது நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் சொல்லி வரக்கூடியது ஸோ லாக் இ டு த பேஸ் 10 இன்ட்டு லாகினுடைய டிஃப்ரென்சியேஷன் என்ன இ ஆர் லாக் எஸ் இது இஸ் ஈக்குவல் டு 1 பை எஸ் அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது 1 பை Yes, so the answer for this one, yes, log e to the base 10, then 1 by x. So in the proper way, log e to the base 10 by x, which is dy by dx. So in the video, there are three terms for the three terms, like it is going to be different as well. இது வந்து நமக்கு கண்டிப்பா இது வந்து கான்ஸ்டன்ட் இங்கே தான் நமக்கு வேரியபிள் எஸ் இருக்கு ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம்